யமன் எருமை வாகனத்தில் வருவதை பார்த்திருப்போம் ஆனால் இங்கோ யமனே வாகனமாக இருக்கிறார் யாருக்கு என்றால் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாதருக்கும் மங்களாம்பிகைக்கும் சரி இது இந்த திருத்தலமானது எங்கு இருக்கிறது இந்த வானுயர்ந்த கம்பீரமான கோபுரம் எங்கு இருக்கிறது என்றால் ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணத்திலிருந்து சற்றேறக்குறைய முப்பது கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள் தரிசனம் செய்கிறீர்கள் என்றாலே உங்கள் பாவச்சுமை குறைந்து விட்டது என்று அர்த்தம் உங்களுக்கான பாவங்கள் போய் இருக்கக்கூடிய நேரத்திலே தான் இங்கு நீங்கள் போய் இருப்பீர்கள் இந்த கோயிலுக்கு சுபிட்சம் அதிகம் வருபவர்களுக்கும் அது தங்கும் ஆறு கால பூஜை உஷா காலம் காலசந்தி உச்சிகாலம் சாயரக்ஷை இரண்டாம் காலம் அர்த்த ஜாமம் என்று முறைப்படி இந்த திருக்கோயிலே அனைத்து பூஜைகளும் நடக்கும் ஒரு முறைப்படி இந்த கோயிலில் சென்று தரிசனம் காண வேண்டும் குப்த கங்கை தீர்த்தம் என்பது இங்கு இருக்கக்கூடிய குலக்கரை இங்கு தீர்த்தமாடுதல் மிக புண்ணியமான விஷயம் இதுதான் அந்த குலக்கரை இங்கு பெயர் பலகையிலே இந்த தீர்த்தத்தில் மல ஜல கழிப்பது பாவம் என்று எழுதியிருக்கிறார்கள் எவனோ செய்திருப்பான் போல அது போகட்டும் இந்த திருத்தலத்திலே தலம் மிக முக்கியமானது மூர்த்தி மிக மிக முக்கியமானது இந்த குலமானது அதைவிட உங்களுக்கு முக்கியமானது எப்படி இந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்கான இந்த பெயர் பலகை அங்கு வைத்திருக்கிறார்கள் ஸ்ரீவாஞ்சியம் வந்துவிட்டீர்கள் என்றால் எவ்வாறு இப்போது ஈசனை நாம் நாட வேண்டும் இத்திருத்தலத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் இருக்கக்கூடிய புனித தீர்த்தத்திலே நீராடி அங்கிருக்கும் விநாயகரை வழிபடுதல் வேண்டும் அதன் பின்னர் யம தர்மனுடைய சந்நிதியிலே முதலில் சென்று யமதர்மன் சித்திரகுப்தரோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு அவனிடம் வேண்டி உங்களுடைய வயதிற்கு ஏற்ப விளக்கு இட்டு வேண்டுதல் வேண்டும் நெய் தீபம் இட்டு வேண்டுதல் வேண்டும் பின்னர் விநாயகரை பார்த்து வழிபட்டு நேரே சென்று ஈசனை வழிபடுதல் வேண்டும் இப்படியாக உங்களுடைய வழிபாட்டினை துவங்க வேண்டும் ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி ஸ்ரீயை வாஞ்சித்து அதாவது மகாலட்சுமியை அடைய விரும்பிய திருமாலானவர் இங்கு இந்த தளத்திலே வந்து தவமிருந்து சிவனினுடைய துணை கொண்டு சிவன் பஞ்சாயத்து செய்து வைக்கிறார் என்றே வைத்துக் கொள்வோமே இருவரையும் இணைத்த காரணத்தினால் இந்த தலத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறது என்னவென்றால் ஏதோ பிரச்சனையின் காரணமாக பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்ந்து குதூகலமாய் மீண்டும் வாழ்க்கையை துவங்குவதற்கு இந்த தலம் இங்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பேரிடியாக போய் நிம்மதியை தந்துவிடும் ஆக ஸ்ரீயை வாஞ்சித்து சிவனுடைய உதவியால் கரம் பிடித்த காரணத்தினால் இது ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாதன் என்று சிவனுக்கான பெயர் மூர்த்தி மிக முக்கியம் தலம் முக்கியம் தீர்த்த முக்கியம் அனைத்துமே இங்கு தலை சிறந்த விஷயமாக அமைகிறது பிரம்மன் திருமால் சூரிய பகவான் யமதர்மராஜா ராஜா சப்த ரிஷிகள் அக்னி பகவான் தேவர்கள் முதலானோர் சிவனருள் பெற்ற தலம் இது ஆகையினாலே இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரளய காலத்திலே கூட இது அழிந்து ஆழ்ந்து போகவில்லை காசியை விட பன்மடங்கு மேலானது யமதர்மனுக்கு தனி சன்னதி என்ற காரணத்தினால் மேலும் பல சிறப்புகளை இந்த திருத்தலம் பெறுகிறது யமபயம் பைரவ உபாதைகள் நீங்கக்கூடிய தலம் ராகுகேது கிரக பரிகார பிரார்த்தனை தலம் கங்காதேவி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கலைகளுடன் இங்குள்ள திருக்குறத்தில் ரகசியமாக உறைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் இது குப்த கங்கை என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கிறது யமன் அனைத்து உயிர்களையும் எடுக்கக்கூடிய பாவத்தின் பிரச்சனையால் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறான் அந்த பாவத்தை போக்குவதற்கு இந்த தளத்திலே அவன் தவமிருந்து பாவம் போக்கிக் கொள்கிறான் கங்கையும் அப்படித்தான் காசியிலே வந்து கங்கையிலே குளித்து பாவத்தை அங்கு கழித்தால் கங்கை எங்கு சென்று பாவம் கழி அந்த பாவம் கழிக்கக்கூடிய இடம்தான் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய பல புண்ணிய நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளிலே இந்த குப்த கங்கை என்பது மிக சிறந்த ஒன்றாக அமைகிறது மரணத்தை விட கொடியது மரண பயம் அத்தகைய மரண பயத்தை அடியோடு நீக்கிவது வாஞ்சியம் இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது வாஞ்சிநாத சுவாமி திருத்தலத்தில் பக்தர்களின் பாவம் மட்டுமல்லாது அவர்களுடைய முந்தைய மூதாதையர்கள் பாவம் கூட இங்கு போக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படித்தான் இந்த காட்சி உங்களுக்கானது யமன் சித்திரகுப்தனோடு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் யம தீர்த்தம் மற்றும் குப்த கங்கை இந்த கோயிலுடைய தீர்த்தமாக உள்ளது இத்தலத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்வது மிக சிறப்பு அது புறப்பட்ட ஆத்மாக்களுக்கு மிக பெரிய ரட்சிப்பை கொடுக்கும் என்பது தல வரலாறு ஸ்ரீவாஞ்சிய மண்ணில் புறப்படும் ஆத்மாக்களுக்கு வாஞ்சிநாத சுவாமி மோட்சத்தை அளிப்பார் இந்த இடத்திலே மரணம் நிகழ்ந்தால் அது புனிதமாகும் இத்தலம் காசிக்கு நிகரானது என்பதும் நாம் ஏற்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் காசியிலே உள்ள கங்கையை விட இங்குள்ள குப்த கங்கை மிக சிறப்பாக ஏனென்றால் கங்கையே இங்கு வந்து அதனுடைய பாவங்களை பாவங்களையெல்லாம் துளைக்கக்கூடிய இடம் யமதர்மன் மற்றவர் உயிரை எடுக்கும் பணியை செய்வதால் தன் வினை தன்னுடைய கர்ம வினை அனைத்தையும் எவ்வாறு துறப்பது என்று அவர் திண்டாடி கொண்டிருக்கிறார் தனது பணி காரணமாக தனக்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தால் அவர் மன அமைதியின்றி தவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே திருவாரூர் தியாகராஜ சுவாமியிடம் யமதர்மன் முறையிடுகிறார் தியாகராஜ சுவாமி உடனே யமதர்மனை பார்த்து சந்தனக்காடுகள் நிறைந்த ஒரு ஊர் அதுதான் திருவாஞ்சியம் அங்கு சென்று வழிபடு என்றார் யமதர்மனும் வழிபட்டு ஈசனின் அருள் பெற்று இங்கு சிறப்பை எய்துகிறார் தவத்திற்கு மனமிறங்கிய சிவபெருமான் யமனுக்கு காட்சி தந்து யமதர்மன் தன் மனக்குறைகளை சிவபெருமானிடம் முறையிட அவரும் அருள் புரிந்து யமதர்மனை இத்தலத்தின் கேத்திர பாலகனாக நியமிக்கிறார் மேலும் சிவபெருமான் ஏதேனும் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இத்தலத்திற்கு வரும் பாக்கியம் அமையும் என்கிறார் இத்தலத்திற்கு வருவோருக்கு மறுபிறவி என்பது கிடையாது அமைதியான இறுதி காலத்தையும் கழிக்கக்கூடியதாய் ஒரு வரம் அமையும் அப்படிப்பட்ட வரம் கொண்ட கோவில் இந்த திருக்கோவில் ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாதனின் அருள் இத்தலத்தில் யமதர்மனை வழிபட்ட பின்னரே சிவனை வழிபடுவது மரபு இங்கு வரும் பக்தர்கள் மனதில் இருக்கும் குழப்பத்தை பயத்தை குறிப்பாக மரண பயத்தை நீக்கி இத்தலத்தில் கால் வைத்த கணத்திலேயே அவர்களுக்கு மன தெளிவையும் மனதிற்கான அமைதியையும் தந்துவிடுகிறார் இங்கிருக்கக்கூடிய தேவர்கள் இறைவர்கள் இந்த திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் மரண பயத்தை நீக்கும் ஸ்தலம் காசிக்கு நிகரான புண்ணிய ஸ்தலம் இங்குள்ள குப்த கங்கை கங்கை விட மிக புனிதமானது மிக சிறப்பு மேலும் என்று பார்க்கப் ஒரே கல்லால் ஆன ராகு கேத்து இங்கு பாலாபிஷேகம் செய்வதன் மூலமாக ராகு கேத்துவிற்கு ஒரே ரூபமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இங்குத்தான் திருமண தடை நீங்கும் ராகுகேது தோஷங்கள் எல்லாம் முற்றிலும் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு இந்த திருத்தலத்திற்கு உண்டு சிவகணமாக இருக்கும் புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சிவஸ்தலம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி இறைவனை தரிசித்தால் ஏழு ஜென்ம பாவமும் நீங்கும் ஆகையினால் கார்த்திகை மாதங்களிலே முடிந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு அப்படி வரக்கூடிய புண்ணியம் புனிதம் ஏற்படும் அமைப்பு இருந்தால் இங்கு வந்து இறைவனை தரிசித்து நல்லருள் பெறுவீர்களாக சிம்ம ராசிக்கான பரிகார ஸ்தலமும் இதுவே அது மட்டுமல்ல எல்லா ராசி நட்சத்திரங்களுக்குமான தலமாகவும் இருப்பதால் இது சகல கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ஸ்தலம் இறை அருள் இருந்தால் மட்டுமே இந்த ஸ்தலத்திற்கு வர முடியும் இறை இருந்தால் மட்டுமே தான் இந்த பதிவையும் கேட்க முடியும் இறை அருள் பாவம் போய் உங்களுக்கு நிம்மதி வர ஒரு அமைப்பு இருந்தால்தான் இந்த ஸ்தலத்திலே கால் வைக்கவும் முடியும் நீங்கள் காண்பது யோக பைரவர் காசியிலே பாவம் புண்ணியம் இரண்டிற்குமான சமபங்கிலே உங்களுக்கான அதை நிறுத்தி பார்த்து வரம் தரப்படுவது இங்கு அப்படியல்ல உங்களுக்கு புண்ணியம் மட்டுமே வளரும் இந்த பைரவர் உங்களுக்கு பாவத்திற்கான தண்டனையை தரமாட்டார் புண்ணிய கணக்கிற்கான புண்ணியம் மட்டுமே வளரும் ஆகையினால்தான் இவர் யோக பைரவர் சட்டநாதருக்கென்று ஒரு தனி சந்நிதி ஆக இங்கு வந்து உங்களுடைய குறைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து செல்ல முடியும் இது முருகன் வள்ளி தேவானையுடன் காட்சி தரக்கூடிய சேவை சாதிக்கக்கூடிய ஒரு தனி சந்நிதி மகாலட்சுமிக்கு தனி சந்நிதி இத்தலத்தில் இருக்கிறது மகாலட்சுமியின் வாகனமான யானைக்கு இங்கு நான்கு தந்தங்கள் உள்ளது ஒரு சிறப்பு சனி பகவானிற்கும் ஒரு தனி சன்னதி இருக்கிறது ஆகையினால் இந்த திருத்தலத்திற்கு வருபவர்கள் சனி பகவானை வேண்டுவதன் மூலமாக சனியினுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கான அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சனி பகவான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தன்னுடைய சோதனையை எல்லா காலங்களிலும் தந்து அவர்களுக்கு விழிப்புணர்வை தந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார் அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு ஒரு சந்நிதி அதர்மத்தை அழித்து நியாயத்தை நிலைநிறுத்தக்கூடிய முக்கிய கடமையானது சனி பகவானிற்கும் யமனுக்கும் தான் இருப்பதன் காரணமாக இங்கு அந்த சன்னதிகள் இருக்கிறது நீங்கள் மற்ற இடங்களிலே காணக்கூடிய முக்கிய லிங்கங்களும் இங்கு அமைந்திருக்கிறது சண்டிகேஸ்வர் இந்த சண்டிகேஸ்வரை பார்க்கும்போது கையை துடைத்து காட்டினாலே போதும் தட்டி அவரை தொல்லை செய்யக்கூடாது சுடக்கு போடுவதெல்லாம் கூடாது துர்கைக்கென்று ஒரு சந்நிதி இப்படி பாவம் போக்கி நிம்மதி நிறைக்க எல்லா இறைவனும் இங்கு இருக்கிறார்கள் இது மகிஷாசுர மர்தனி சிம்ம வாகனத்திலே இருக்கக்கூடிய காட்சி இங்குள்ள மகிஷாசுர மர்தனியை நூற்றி எட்டு தாமரைகள் கொண்டு அர்ச்சனை செய்தால் சகல செய்த பாவங்களுக்கு மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்களும் தெய்வங்களும் இத்தலத்திற்கு வந்து தான் விமோச்சனம் பெற்றதாக இந்த தல வரலாறு நமக்கு சொல்கிறது யமதர்மன் போல கங்கையும் இத்தலத்திற்கு வந்து புனிதமானதுதான் மிக சிறப்பான ஒரு அமைவு யமதர்மனும் மற்றவர் உயிர் எடுப்பதால் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை கழித்ததால் இங்கு வருபவர்களுக்கு அவன் மன அழுத்தத்தை நீக்கி ஒரு நல்லொருளை தருகிறான் மரண காலத்திலே இனிமையான காலமாக அமைத்து தருவதாக ஒரு ஐதீகம் இந்த இடத்திலே இருக்கிறது அது மட்டுமல்ல யமதர்மனும் கங்கையும் எப்படி பாவ விமோசனம் பெற்றார்களோ இந்த தளத்தில் வந்து அதேபோல் மகாவிஷ்ணுவும் தன் மனைவி லக்ஷ்மியை பிரிந்து பிரச்சனை என்று பரமசிவனை நாடி வந்து இங்கு ஸ்ரீயை வாஞ்சனையோடு கரம் பிடித்த காரணத்தினால் இந்த ஸ்ரீ வாஞ்சியத்தில் வருபவர்களுக்கு இங்கு வந்து அருள் பெறுபவர்களுக்கு நிச்சயம் பிரச்சனைகளெல்லாம் தொலைந்து போகும் குறிப்பாக பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் உடல் உபாதைகளெல்லாம் நீங்கிவிடும் பைரவ உபாதைகள் நிச்சயம் நீங்கும் ஆக ஸ்ரீ வாஞ்சியம் என்ற பெயரே ஒரு திரு மந்திரப் பெயராக அமைந்துவிடுகிறது உலகில் மிக பழைய லிங்கங்களுள் ஒன்று இத்தலத்தில் உள்ள சுயம்பு லிங்கம் முதலில் இந்த சுயம்பு லிங்கம் மேற்கு நோக்கி இருந்ததாகவும் பின்பு பிரளயத்தின் போது லிங்கம் திரும்பி கிழக்கே பார்த்தபடி இருக்கிறது எனவே இத்திருத்தலத்தில் சிவனுக்கு இருபுறமும் அர்ச்சனை செய்யப்படுகிறது இருபுறமும் தேவர்கள் இருப்பது மேலும் ஒரு சிறப்பாக இருக்கிறது சிவன் உங்களுக்கு எல்லா அருளையும் வரத்தையும் தரக்கூடிய நிலையிலே இந்த திருத்தலம் உங்களுக்கு மிகச்சிறந்த தோஷ பரிகார ஸ்தலமாக அமைகிறது இங்கு மங்களாம்பிகைக்கு உலகில் வேறெங்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது அது என்னவென்றால் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி இத்திரத்தலத்திலே ஸ்ரீ மங்களாம்பிகையோடு அருளாட்சி செய்து வருவது உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் பார்வதி துர்கையாக காலை வேலையிலும் லக்ஷ்மியாக மதிய வேலையிலும் சரஸ்வதியாக மாலை வேலையிலும் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மங்களாம்பிகைக்கு உண்டு இப்படியாக காலையிலே பார்வதியாக துர்கையாக செந்நிற பட்டுடுத்தி காட்சி தருவாள் மங்களாம்பிகை மதிய வேலையிலே லக்ஷ்மியாக பச்சை நிற பட்டுடுத்தி காட்சி தருவாள் மங்களாம்பிகை மாலையிலே வெண்பட்டு வெள்ளைப்பூ அலங்காரம் இப்படி காட்சி தருவாள் மங்களாம்பிகை இந்த தலத்துக்கு மேலும் ஒரு சிறப்பு எப்போதும் நாய் வாகனத்துடன் இருக்கும் பைரவர் இங்கு யோக நிலையிலேயே காட்சியளிப்பார் ஆகையினால் உங்கள் பாவங்களை கழித்து புண்ணியத்திற்கு மட்டும் நற்பலனை தருவார் பாவத்திற்கான தண்டனைகளை இவர் தருவதில்லை ராகு ராகுகேத்து என இருவரும் ஒரே ரூபமாக இங்கு இருப்பது சகல தோஷங்களை போக்கக்கூடிய குறிப்பாக சர்ப்ப தோஷங்களை போக்கக்கூடிய அமைப்பு நவ கிரகங்களுக்கு இங்கு தனி சந்நிதி இல்லை ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்கனவே சந்நிதி இருக்கிறது என்று பார்த்தோம் மகாலட்சுமிக்கும் தனி சந்நிதி இருக்கிறது பார்த்தோம் வெண்ணெய் பிள்ளையார் என்று அழைக்கப்படும் மரகத பிள்ளையார் சன்னிதி இங்கு உண்டு இப்படி லிங்கோத்பவர் சட்டநாதர் சண்டிகேஸ்வரர் துர்கை தட்சிணாமூர்த்தி காசி விஸ்வநாதர் தலா விருட்சமான சந்தன மரம் அந்த சந்தன இலைகளை கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை மகிஷாசுவரம் தனி சந்நிதி சூரியன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று சிறப்பாய் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம் பூர்த்தி சதாபிஷேகம் ஸ்ரீ வாஞ்சிநாதன் ஆலயத்தில் செய்வதால் ஆயுள் நீடிக்கும் ஆன்ம சுத்தி ஏற்படும் இந்த தலத்திலே மூன்று நெய் தீபங்களை விநாயகர் சன்னதி முன்பு ஏற்றுவதன் மூலமாக உங்களுடைய முன்னோர் பித்ரு கடன் இந்த லோக கடன் அது மட்டுமல்லாது தெய்வீக கடன்கள் ஏதேனும் இருந்தாலும் நிவர்த்தியாகும் அமைப்பு இந்த திருத்தலத்தில் உண்டு யமனுக்கென்று தனியாக ஒரு சந்நிதி அமைந்திருப்பதன் காரணமாக உள்ளூர் மரணங்களின் போது மற்ற திருக்கோயில்கள் நடை சாற்றி வைப்பது போல் இங்கு அவ்வாறு அடைக்கப்படுவதில்லை மேலும் கிரகண காலத்திலே தோஷம் ஏற்படாமல் இந்த திருத்தலம் மட்டும் அமைவதால் கிரகண காலத்திலும் இந்த திருத்தலம் திறந்தே இருக்கும் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உச்சபட்ச பட்ச தோஷம் என்று ஏதானாலும் எதுவும் தாக்காத இந்த திருக்கோயிலுக்குள் நம்முடைய காலடிகள் படுவதே நமக்கு சிறப்பை தந்துவிடும் என்று ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒரு முறையான இந்த திருத்தலத்தை வந்து இங்கு அருள் பெறுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பக்தி மார்க்கத்திலே தகவல்களை மற்றவர்களுக்கு தருவதன் மூலமாக தான் நமக்கு புண்ணியம் அதிகமாகும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்து கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கிறேன் Nanri, please do support by like, share, and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.